உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இறந்து போனவர்களுடைய உடலை சுமந்து சென்று புதைக்கிற அந்த பணியை வந்து எஸ்டிபி கட்சி செஞ்சிட்டு இருக்கு. கொரோனாவினால் இறந்து போனவர்களை கொண்டு போய் குப்பை முட்புதரில் கொண்டு வீசுகின்ற காட்சிகளையும் பார்க்கும் பொழுது நாமும் இதுபோல் பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது? அந்த கொரோனாவை அடக்கம் செய்ததன் காரணமாக யாருக்கும் எந்த நோயும் வந்து பரவல, இறந்தவருடைய உடல்ல இருந்து அது உங்களை அரசு உங்களை பாராட்டியிருக்கலாமே, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டியிருக்கலாமே, இதுவரைக்கும் அது மாதிரி எதுவும் நடக்கவில்லை. குடும்பத்தினர் யாரும் உள்ளூரில் இருக்க மாட்டாங்க, எங்கேயோ போனவங்களால திரும்ப வர முடியல. ஆனால் 2-3 மணி நேரத்தில் அந்த உடலை அடக்கம் செய்து ஆக வேண்டும் என்ற தருணத்தில் தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது வந்து தீர்மானம். ஏப்ரல் 14 வரைக்கும் 20,000 மருத்துவ பரிசோதனைகள் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடக்கல. அது தபிலீக் மாநாட்டில் இருந்து தான் துவங்கியது என்று சொல்லி கரோனா என்பது நோயாக பார்க்கப்பட்டது இந்தியாவில் மட்டும்தான், அது பாயாக பார்க்கப்பட்டது என்று. எனவே கொரோனா என்கின்ற வைரஸை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கம் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை செய்வதை விட தன்னுடைய எதிரிகளை வேட்டையாடுகின்றனர். ஏன் நாத்திகர்களுக்கும் கூட அவர் தான் பிரதமர், ஆனால் அவர் ஒரு மதம் சார்ந்த விழாவில் கலந்து கொள்வது என்பது தவறு. அரசியலமைப்பு சட்ட நீதித்துறையினுடைய வரலாறுல ஒரு கரைபடிந்த தீர்ப்பு என்பது ராமர் கோயிலுடைய. அப்போ 50 பேர் வந்து ஒரு மாட்டிறைச்சிக்காக, மாட்டினுடைய தோலை உரித்ததற்காக தலித்துகள் வந்து அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்று சொன்னால் தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு நெல்லை முபாரக் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நலம். இந்த கொரோனா காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உலகமே முடங்கி போயிடுச்சு. இப்போ ஒரு இயல்பு நிலைக்கு ஒரு தளர்வுகள்லாம் கொடுக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு எப்போது திரும்புவோம், இந்த கொரோனாவிலிருந்து எப்போது விடுபடுவோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கொரோனா காலத்தை பொறுத்தவரையில் எஸ்டிபி கட்சி செய்த ஒரு பெரிய பணி இன்னமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள்லாம் அதை தலைவணங்கணும். இறந்து போனவர்களுடைய உடலை சுமந்து சென்று புதைக்கிற அந்த பணியை வந்து எஸ்டிபி கட்சி செஞ்சிட்ருக்கு. பல மாவட்டங்களில் நீங்கள் முன்னாடி இருந்து கொரோனாவில் இறந்து போனவங்களை சுமந்து சென்ற காட்சிகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப பெரிய புனிதமான பணி அது. அந்த பணி இதை செய்யலாம் அப்படின்ற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவால் இறந்து போன ஒரு மருத்துவரை கூட சென்னையில் வந்து அவரை அடக்கம் செய்யக்கூடாதுன்னு பெரிய வன்முறை களமாக எல்லாம் மாறுச்சு இந்த காலகட்டங்களில். ஆனால் அந்த பணியை நீங்கள் செஞ்சீங்க. எப்படி இந்த ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இதை நாம் செய்வோம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தைரியமான ஒரு முடிவுக்கு உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன? நிச்சயமாக கொரோனா என்பது வந்து நம்முடைய தலைமுறை காணாத ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு. சுனாமி, அதே போல் சென்னை பெருவெள்ளம் போன்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து நம்ம பேரிழப்புகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய நிவாரண உதவிகளை நம்ம வந்து செய்திருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய தலைமுறை, நமக்கு முந்தைய தலைமுறை கூட காணாத மிக மோசமானது ஒரு பேரழிவை, இன்னும் சொல்லப்போதாக இருந்தால் ஒரு மனித சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை வந்து இந்த கொரோனா வந்து தந்திருக்குது. எப்பொழுது இதிலிருந்து விடுபடுவோம் என்கின்ற நம்பிக்கையற்று இருக்கின்ற சூழலில் நாங்களும் எங்களது தொண்டர்களும் இந்த நாட்டு மக்களை வந்து நம்பிக்கையோடு கொரோனா இல்லாத ஒரு உலகம் படைக்கப்படும், காலச்சக்கரம் சுழலும், நாம் கொரோனாவிலிருந்து நம்மால் விடுபட முடியும், இந்த மனித சமூகத்தால் விடுபட முடியும் என்ற நம்பிக்கையோடு எங்களது தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து நிவாரணத்தை வழங்கினோம். அதுபோல் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இந்த நிவாரணப் பணிகள் நடந்தது. இந்த நிவாரணப் பணிகளுக்கு இடையிலே தான் தொடர்ந்து இந்த கொரோனாவால் இறக்கின்ற இறப்பு விகிதம், ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது கொரோனாவில் இறப்பு என்பது குறைவு தான் என்று சொன்னார்கள், அதனால் ஆபத்து இல்லை. ஆனால் இறப்பு வீதம் என்பது கூடிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது கூட தமிழ்நாட்டில் 4000 அதிகாரப்பூர்வமாக 4000 கடந்து போயிருக்கு. உண்மை என்னங்கிறத வந்து தமிழக அரசு தான் வந்து சொல்லும். அப்போ இந்த நிலையில் வந்து சென்னையில் கூட வந்து மருத்துவர் சைமன் என்கின்ற ஒரு மக்கள் மருத்துவரை அடக்கம் செய்ய விடாத அளவிற்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம். ஏன் அவர்களை தடுத்தார்கள் என்று சொன்னால் அது வந்து மருத்துவரின் மீது கொண்ட கோபம் அல்ல, மாறாக கொரோனாவின் மீதான அச்சத்தின் காரணமாக அந்த மக்கள் தடுக்கின்றார்கள் என்ற செய்தியும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து தனியார் மருத்துவமனைகள் சில வந்து கொரோனாவினால் இறந்து போனவர்களை கொண்டு போய் குப்பை முட்புதரில் கொண்டு வீசுகின்ற காட்சிகளையும் பார்க்கும் பொழுது நாமும் இதுபோல் பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது என்கின்ற சிந்தனையின் விளைவாக நம்ம சென்னையிலிருந்து நாம் வந்து இதனுடைய நிவாரணப் பணிகளை நாம் வந்து துவங்கினோம். அப்போ கொரோனாவினால் இறந்தவர்களுக்காக வேண்டி அதற்கான சரியான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை மனுக்களையும் பத்திரிகை அறிக்கையும் மட்டும் கொடுத்து கொண்டிருந்தால் எப்படி? அதற்கான ஏதாவது ஒரு வழி நம்ம சைட்லேருந்து நாம் செய்தாக வேண்டுமே என்ற சிந்தனையின் வெளிப்பாடு தான் அவர்கள் வந்து அடக்கம் செய்ய வேண்டும். அப்போ அதில் நாங்கள் ரொம்ப கண்ணியத்தோடு கவனித்தது என்னன்னு சொல்லி கேட்டால், இறந்து போகிறவங்களை அவர்கள் வாழும் பொழுது அவர்கள் எப்படியும் வாழட்டும், ஆனால் இறந்து போகின்ற ஒரு மனிதனை ஒரு சக மனிதன் கண்ணியத்தோடு அவருடைய இறுதி பயணத்தை நடத்த வேண்டிய கடமை இருக்கின்றதா இல்லையா? அவரவருடைய மத வழக்கத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் சடங்குகளை செய்ய வேண்டிய உரிமை ஒரு கடமை நமக்கு இருக்கின்றதா இல்லையா என்ற அடிப்படையில் எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு அடக்கம் செய்வதற்கான எல்லா உதவிகளையும் செய்கிறோம்னு சொல்லி நாங்கள் இதோடு சேர்ந்து நாங்கள் மக்களுக்கு சொன்ன செய்தி என்னென்னா, கொரோனா என்பது அச்சப்படக்கூடிய ஒன்று அல்ல. அதற்காக அது ஒரு நோய், அதை போய் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து அவர்களை விலக்கி வைப்பதும் ஒதுக்கி வைப்பதும் ஐசோலேட் பண்ணுறதும் மிகப்பெரிய ஒரு மனித தவறு என்பதை உணர்த்துவதற்காக தான் அதை நாங்கள் எடுத்து செய்தோம். இறைவனுடைய உதவியை கொண்டு இப்போது வரைக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் 300க்கும் அதிகமான உடல்களை நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து இது வந்து அடக்கியிருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 200 உடல்களை அடக்கம் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் எந்த மதமும் பார்க்காது, எந்த மொழி இனமும் பார்க்காது அடக்கம் செய்தது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மக்களிடத்துலையும் இந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்காக. அப்போ ஆரம்பத்தில் எங்களுடைய தொண்டர்கள் மட்டுமே அடக்கம் செய்துட்டு இருந்த அந்த பணிகளில் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த பயம் தெளிய தெளிய அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு சில பேர் நாங்களும் வர்றோம் என்று சொல்லி ஒரு தன்னார்வலர்கள் இப்போ சென்னையில் வந்து பெருக தொடங்கிய உடனே தான் அதற்காக சிலர் வந்து எங்களுக்கு பிபிஇ கிட்டு, ஏன்னா ஒரு பிபிஇ கிட்டை பொறுத்த வரைக்கும் 600 ரூபா வந்து அதுக்கு வந்து மினிமம் 600 ரூபா வரும். அதுவும் எங்களுடைய கைகளில் இருந்தோ அல்லது எங்களுடைய நிர்வாகிகள் இருந்தோ போடும் பொழுது நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம்னு சொல்லி வந்தாங்க. சென்னை மாநகராட்சியினுடைய துணை ஆணையாளரை சந்திக்கும் பொழுது அவரும் ஒரு 1000 பிபிஇ கிட்ட நமக்கு வந்து தந்து நீங்களும் இது மாதிரி ஒரு நடவடிக்கையில் வந்து தொடங்குன்னு சொல்லும் பொழுது ஒரு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மக்களுக்காக செய்கின்ற ஒரு கடமையாக சேவையாக பார்த்தோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள், இன்றைக்கு உணவின்றி தவித்த மக்கள், இவர்களுடைய எண்ணிக்கை, அவருடைய பலவீனம், அவருடைய அந்த அபாயமான அந்த சூழல், இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நாங்கள் செஞ்ச பணி ஒரு பெரிய பணிகள். ஆனால் இப்படி ஒரு சேவை எல்லாருக்கும் அச்சம் இல்லாமல் அது தூங்கப்பட வேண்டும் என்பது மனசுல கொண்டு நீங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி அரசின் நடவடிக்கைகள், இறந்து போனவர்களே அவங்க எப்படி அதற்கான அடக்கம், அவங்க ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க. அதாவது அவர்களும் ஒரு மனிதர்கள் தானே. அரசாங்கத்தின் சார்பில் துப்புரவு பணியாளர்களோ அல்லது வந்து மருத்துவர்களோ வரும்பொழுது அவர்களுக்குமே ஒரு அச்சம், ஏன்னா இது ஒரு புதிய நோய். அதனால நாங்கள் வந்து அப்படி தான் அதை வந்து பார்த்தோம். இல்லை, நீங்கள் அந்த பிபிஇ கிட் ப்ளஸ் வந்து உங்களுடைய அந்த தற்காப்பு எந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்க ப்ரிகாஷன்ஸ், அதுதான் அதான் நாங்கள் ஒரு இப்போ சென்னையிலேருந்து அது தூங்கினோம். சென்னையில் தூங்கும் பொழுது வந்து அதை வந்து முதல்ல 2 குழுக்களாக பிரித்தோம். அப்புறம் அது 200 பேர் கொண்ட ஒரு 20 குழுக்களாக வந்து மாறிச்சு. முதல்ல 2 குழுக்கள், ஒரு குழு காலை, ஒரு குழு மாலை என்பதாக சொல்லி, ஏன்னா காலையில் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 6-7 உடல்கள் வந்து இறந்தவர்கள் உடல்கள் அடக்கம் செய்ய வரும்பொழுது ஒரே குழுவே எல்லா இடத்துலையும் செய்ய முடியாதுங்கிறதுனால 2 குழுக்களாக பிரித்தோம். அந்த குழுக்களுக்கு தேவையான தடுப்பு மருந்துகளை வந்து இங்கே இருக்கின்ற சில தனியார் மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அவர்களுக்கு சில மருந்துகளை கொடுத்தோம். இப்போ உதாரணத்துக்கு ஜிங்க் டேப்லெட்டு, அது மாதிரி கபசுர குடிநீர், அது மாதிரி வந்து ஒரு முறை அடக்கம் செய்துட்டு வந்தாங்கன்னா குறைந்தது 2 அல்லது 3 நாளாக அவங்கள வந்து தனிமைப்படுத்தி நல்ல ஆரோக்கியமான உணவு வழங்க வேண்டிய தேவைகள் வந்து இது மாதிரியான நடவடிக்கைகளோடு சேர்ந்து இந்த ஆர்வமுள்ள மருத்துவரிடத்தில் ஒரு ஜூம் வழியாக அவர்கள்ட்ட ஒரு பயிற்சி முகாமை நடத்த சொல்லி சொன்னோம். அப்போ அவர்கள் ஒரு 20 பேருக்கு அந்த பயிற்சி முகாமை கொடுத்தாங்க. நம்மளும் முதல் தடவை கொஞ்சம் தவறும் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி செய்து ஒரு 2 அல்லது 3 நாட்களில் அந்த தொண்டர்கள் வந்து அந்த தன்னார்வ குழு வந்து அது ஒரு நல்ல நிவாரணத்தை செய்யக்கூடிய ஒரு தகுதியை வந்து அவங்க பெற்றார். அப்போ இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது அங்கே அடக்கம் செய்யணுங்கிறதுக்காக ஜூம் வழியாகவே இணைய வழியாகவே அவங்க எல்லாருக்கும் ஒரு பயிற்சி கொடுத்தோம். எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் வந்து தடுப்பு மருந்துகளை வந்து உபயோகப்படுத்தணும், கண்டிப்பாக பிபிஇ கிட் ஒரு முடி கூட தெரியக்கூடாது என்கின்ற அளவிற்கு முழுவதும் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் அந்த வீடியோக்களை கொண்டு வந்தோம். இப்போ வீடியோக்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் இதில் என்ன தவறு இருக்குது, என்ன தவறு இருக்கின்றது என்று சொல்லி வரும்பொழுது தவறுகளை திருத்தி 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 தவறு அந்த கொரோனாவை அடக்கம் செய்ததன் காரணமாக யாருக்கும் எந்த நோயும் வந்து பரவலை இறந்தவருடைய உடல்ல இருந்து அது பரவாதுங்கற செய்தியையும் சேர்த்து மக்களிடத்துல நாம வந்து சொல்லி அதற்கு அரசு தனியா அனுமதி வாங்கி இருந்தீங்களா இந்த மாதிரி இல்ல அப்படி ஒரு சூழல் ஆரம்பத்துல இல்ல அதே நேர அரசாங்கம் நீங்க செய்ய கூடாதுன்னு நம்மள வந்து சொல்லவும் இல்லை நாங்களாகவே செய்ய தொடங்கறோம் அப்புறம் அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு பிபி கிட்ட தாங்க என்று மட்டும் தான் கேட்டோம் அரசாங்கமும் சென்னை மாநகராட்சியில தந்தாங்க மற்ற எங்கேயும் தரல ஆனாலும் கூட எந்த எங்கேயுமே வந்து அதற்கான எந்த தடைகளோ அதே நேரம் எஸ்டிபியினுடைய தன்னார்வ தொண்டர்கள் போய் உடலை அடக்கம் செய்யணும்னு சொன்னா ரொம்ப வேகமாக விரைவாக அதிகாரிகள் வந்து அதற்கான ஒத்துழைப்புகளை தந்தாங்க அப்படிங்கறதை நம்ம வந்து மறுக்க முடியாது என்ன ஒரே ஒரு குறை இது மாதிரியான களத்துல ஒரு சிற்சில அமைப்புகள் மட்டும் இந்த மாதிரியான களத்துல ஒரு பேரிடர் காலத்துல இருக்கும் பொழுது எல்லோருக்கும் இதற்கான ஒரு விழிப்புணர்வு தர வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துடைய ஒரு தட்டி கொடுத்தல் ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு பாராட்டு தேவை அதுதான் எல்லாரும் கேட்டாங்க ஒரு பத்திரிகையாளர் நம்பர் கூட கேட்டார் உங்களை அரசு உங்களை பாராட்டியிருக்கலாமே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டியிருக்கலாமே இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் நடக்கவில்லை ஆனால் எங்களுக்கு எந்த இடையூறும் அரசாங்கத்துடைய தரப்பில் வந்து இல்லை இல்லை அந்த உயிரிழப்பு நடந்த இடங்கள்ல நீங்களாகவே முன்னின்று போய் அங்கே நின்ற மாதிரி சம்பவங்கள் தான் நாங்களாகவே முன்னின்றோம் அப்புறம் அந்த செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்க அந்த எண்களை எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் எங்களுடைய நிவாரண குழுக்களுடைய எண்களை வாங்கிட்டு அந்த குடும்பத்தினரை எங்களை தொடர்பு கொள்கிறாங்க நாங்கள் கையேறுபட்ட நிலையில் நிற்கிறோம் கணவன் வந்து கோவிட்னால உள்ளே வந்து அவர் பாசிட்டிவ் ஆகி அங்கே தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார் மனைவி இறந்து போயிருப்பாங்க குடும்பத்தினர் யாரும் உள்ளூரில் இருக்க மாட்டாங்க இங்கே போனவங்களால திரும்ப வர முடியல ஆனால் 2-3 மணி நேரத்தில் அந்த உடலை அடக்கம் செய்து ஆக வேண்டும் என்ற தருணத்தில் உடனே எங்களுக்கு அழைப்பாங்க ₹1 கூட அவங்க இடத்துலேருந்து எந்த பொருளாதாரத்தையும் வாங்காமல் நேரடியாக எங்களுடைய வாகனங்கள்லேயே போயிட்டு அல்லது அரசாங்கத்துடைய வாகனங்களில் அந்த மையவாடிக்கு அதை கொண்டு வரதும் போவதற்கு முன்பு செய்ய வேண்டிய தயாரிப்புகள் அடக்கம் செய்ததுக்கு பின்னால் வந்து செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்பதை எல்லாவற்றையும் ஒரு கண்ணியமான முறையில் ஒரு சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள்ங்கிற அடிப்படையில் ஒரு கண்ணியமான முறையில் வந்து அவங்களை நாங்கள் வந்து அடக்கம் செய்வோம் 300க்கும் அதிகமானவர் இறந்து போனவங்களை வந்து அடக்கம் செய்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஆரம்ப காலகட்டங்களில் உறவினர்களே நிறைய பேர் கிட்ட வர பயந்த நிலைகள்லாம் இருந்தது நீங்கள் அதையெல்லாம் மாற்றிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறோம் அதற்கப்புறம் போக போக வர ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பத்தில் முதல்ல வரலன்னு சொன்னாங்க அந்த மாதிரி உண்மைதான் உண்மை ஆரம்பத்தில் வரலை ஒரு தந்தையே தன்னுடைய மகன் இறந்து அல்லது மகன் வந்து தந்தை இறந்து போகும்பொழுது நான் பக்கத்தில் வரமாட்டேன் என்று சொல்கின்ற அளவிற்கான ஒரு அச்சம் பரவி இருந்தது உண்மைதான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகளின் மூலமாக இல்லை இறந்தவருடைய உடலிலிருந்து கொரோனா பரவாது என்கின்ற செய்தியையும் சேர்த்து நாங்கள் சொல்லும் பொழுது தைரியமாக அணுகுங்க எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது என்று நாம் சொல்லும் பொழுது அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நீங்க தொடங்கியது அதே நேரத்தில் ஊடகத்துறையினுடைய பங்கு மிக முக்கியமானது நாங்கள் எங்கெல்லாம் வந்து அடக்கம் செய்கிறோமோ அதெல்லாம் நேரடியாக வீடியோ எடுத்து தமிழ்நாட்டுடைய எல்லா தனியார் தொலைக்காட்சிகளும் எல்லா யூடியூப் சேனல்களும் அதே போல் எல்லா பத்திரிகைகளும் இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழ்நாடை தாண்டி உலகம் முழுவதும் அதே போல் அமெரிக்காவில் வந்த பத்திரிகைகள் உண்டு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா செக்கோஸ்லோவேக்கியா எல்லா நாடுகள்லையும் இந்த செய்திகள் வந்து இந்த மாதிரி வாலண்டியர்ஸுடைய செய்திகள் போக போக அந்த குடும்பத்தினருக்கு ஒரு அச்சம் வந்து குறைய தொடங்கி அப்புறம் அவங்க என்ன கேட்க தொடங்கிட்டாங்கன்னா நாங்களுமே அவங்க ஒரு கோரிக்கை வைக்க தொடங்கிட்டோம் நாங்கள் 4 பேர் வந்தால் நீங்கள் 2 பேர் உங்கள் குடும்பத்திலேருந்து வாங்க அப்போ தான் நாளை பின்ன வேறு எது செய்திகளுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியும்னு சொல்லும்பொழுது அவங்க கொஞ்சமாக அச்சம் நீங்கி வர தொடங்கினாங்க அப்புறம் கொஞ்சம் அது கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்திருக்கு ஆனாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நாங்கள் வந்து அதை ஒரு முழு பாதுகாப்போடு அந்த நடவடிக்கை இன்றைக்கும் நாங்கள் வந்து தொடர்ந்துட்டுருக்கிறோம் எங்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எத்தகையதொரு சூழலுக்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும்ங்கிற உத்தரவை அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அவங்களையும் அதற்கு தேவையான போதுமான வழிகாட்டுதலோடு அவங்களை பராமரிச்சுட்டோம் இல்லை தமிழ்நாடு புறம் எஸ்டிபிஐ இந்த மாதிரி ஒரு பணியை செய்திருக்கும் போது உங்களுக்கான பாதுகாப்பு எல்லாம் உறுதி செய்யப்பட்டதா ஏன்னா நான் ஏன் மீண்டும் கேட்குறேன்னா யாரேனும் பாதிப்புக்குள்ளானாங்களா அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி பணிகளை செய்யும்போது அதில் பாதிப்புக்குள்ளானவங்க கொரோனா பாசிட்டிவ் வந்தவங்க அந்த மாதிரி இருக்காங்களா என்ன இல்லை அதனால நான் முதல்ல சொல்ல முடியாது அப்படி யாரும் வந்து அடக்கம் செய்த தன்னார்வலர்களில் எந்த பாதிப்பும் இல்லை இல்லை கோவிட்னுடைய எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா நாங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுதே ஆரோக்கியமான இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அவர்களுக்கு போதுமான உணவுகளை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் தடுப்பு மருந்துகள் அதே போல் ரெகுலராக அவங்களுக்கு ஒரு சின்ன செக்கப் என்னென்ன செக்கப்லாம் தேவையோ இங்கே இருக்கிற தனியார் மருத்துவமனையில் பண்ணிக்கிறோம் அந்த அடக்கம் செய்யும் பொழுது இருக்கிற இந்த வீடியோக்களை காட்டி டாக்டர்கள் வந்து மீண்டும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இது இந்த இடத்துல தவறு செய்கிறீங்க இந்த இடத்துல தவறு செய்கிறீங்க குறிப்பாக வந்து நீங்கள் காகிள்ஸ் போடலை கண்ணாடி போடாமல் ஒரு இடத்துல நீங்கள் அடக்கம் பண்ணுறீங்க அது வந்து அதுவும் கூட பரவ வாய்ப்பு இருக்குது உடனடியாக கண்ணாடி வந்து நிர்பந்தமாக்கி அதற்கான வழிமுறைகளை கொடுக்கும் தொண்டர்களும் அதற்கான அந்த உரிய பொறுப்பாளர்களுடைய வழிகாட்டுதலோட ஓரளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட நடைமுறை புது நடைமுறை தான் ஆனாலும் கிடைச்ச அந்த சாதனங்களை கொண்டு இருக்கின்ற அறிவை பயன்படுத்தி கொண்டு ஒரு பாதுகாப்பான நடைமுறைகளில் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் இறைவனுடைய உதவி கொண்டு எங்களுடைய தொண்டர்கள் யாரும் அடக்கம் செய்ததுனால எந்த பாதிப்பும் இதுவரைக்கும் வரலை இனியும் அது மாதிரி வராதுங்கிற நம்பிக்கையும் என்னவா இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் கொரோனாவிலிருந்து விடுபடுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு மீண்டும் மீண்டும் இருக்குது காலச்சக்கரம் சுழலும் அது வந்து அந்த மனித சமூகம் இந்த ஆபத்திலிருந்து கட்டாயமாக விடுபட்டே தீரும். நீங்கள் ஓட்டரசியில் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. என்னுடைய அடுத்த கேள்வி வந்து இந்த அச்சத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதே போல் மத்திய மாநில அரசின் செயல்பாடு இந்த விஷயத்தில் மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு தற்காப்பு நிலையை கொண்டு வந்திருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க இந்த 5-6 மாதங்களில்? நிச்சயமாக, அதாவது இந்த அச்சத்திற்கான காரணம் முதல்ல வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் வந்து மத்திய மாநில அரசுகள் தான் முதல்ல வந்து இந்த நடவடிக்கையை வந்து அவங்கள்ட்ட இருந்து தான் வந்து துவங்கினாங்க. இப்போ குறிப்பாக வந்து இந்தியாவில் அதிகமான எண்ணிக்கை வந்து முதல்ல துவங்கியது கேரளாவில். ஆனால் கேரளாவில் அதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் அங்கே இருக்கின்ற அரசு நிர்வாகம், குறிப்பாக முதலமைச்சர் தினம்தோறும் வந்து மக்களை வந்து ப்ரெஸ் மீட் வாயிலாக வந்து அவர் சந்திக்கிறார். மக்களுடைய ஒத்துழைப்பை பெறுவதில் தான் இது போன்ற பேரிடர்களில் வந்து அதை வெற்றி பெற முடியும். அதுதான் மிக முக்கியமானது. எல்லா வளர்ந்த நாடுகளும் அதுதான் செய்தாங்க. இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்தியா மாதிரி இத்தனை நாட்கள் ஊரடங்கு விதித்த நாடு வேறு எதுவும் இல்லை. ஜெர்மனியில் நண்பர்கள் இருக்கிறாங்க, அதே போல் யூஎஸில் நண்பர்கள் இருக்கிறாங்க. பகுதி பகுதியான ஊரடங்கு தான், ஒட்டு மொத்தமாக நாடு முழுவதும் ஊரடங்கு எங்கும் வந்து செய்யப்படலை. ஆனால் அங்கெல்லாம் குறைந்த அந்த நோய் வந்து இந்தியாவிலேயே லாக்டவுன் டைமில் தான் அதிகமாக ஆனதாக புள்ளி விவரங்களை பார்க்குறோம். இப்போ இந்தியா வந்து உலகத்தில் அமெரிக்காவை பீட் பண்ணி வந்துருமோங்கிற எண்ணிக்கை வந்து இப்போ வந்து உயர்ந்துட்டுருக்கு. தமிழ்நாடும் அதே மாதிரியான இந்தியாவில் முதல் மாநிலம், பாதிக்கப்பட்ட மாநிலமாக இன்றைக்கி வந்து இது வந்து ஹைலைட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ அதற்கான காரணம் அரசாங்கம் மக்களிடத்தில் ஒரு எந்தெந்த புள்ளிகளில் தவறு பண்ணுறதா நீங்கள் உணர்றீங்க? ஏன்னா இந்த லாக்டவுன்ன்றது தான் பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறது உலகம் முழுவதும். ஆனால் இந்தியாவில் இந்த லாக்டவுனே சரியாக நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? 21 நாள் முதல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணும்போது உண்மையாக சொன்னால் இந்திய மக்கள் நாம் எல்லாருமே வீடுகளில் எல்லாரும் முழுமையாக 21 நாள் நம்ம வீட்டில் தான் இருந்தோம். அந்த மாதிரி லாக்டவுனை அரசு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஏறக்குறைய ஒரு 90% நல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்கோம் தானே சொல்ல முடியும். உண்மைதான், நாம் வந்து சரியாக இருந்தோம், அதில் மாற்றமே இல்லை. மக்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க, வீட்டில் தான் இருந்தாங்க. யாரும் எந்த ஒத்துழைப்பையும் அதுக்கு எதிராக வந்து யாரும் வந்து செயல்படலை. ஆனால் அந்த காலத்தில் அரசாங்கம் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்று உண்டல்லவா? என்ன செஞ்சு குறிப்பாக வந்து மே ஒரு புள்ளி விவரத்துக்காக சொல்ல, சமீபத்திய விவரம் எனக்கு தெரியல, மே மாதம் 15ஆம் தேதிக்கு உள்ள வந்து இந்தியாவில் ICMR நிலையில் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள ICMR என்கின்ற இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் என்கின்ற இந்திய மருத்துவ ஆய்வுக் கழகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 2,500,000 பரிசோதனைகள் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பது வந்து தீர்மானம். ஆனால் ஏப்ரல் 14 வரைக்கும் 20,000 மருத்துவ பரிசோதனைகள் கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து கிடக்கலை. காரணம் என்ன? ரேபிட் டெஸ்டினுடைய குளறுபடி உங்களுக்கு தெரியும். அப்போ இது மாதிரி செய்யாமல் இருக்கும் பொழுது சமூக பரவலை தடுக்க முடியாது என்று வந்து ICMR சொல்லுது, WHO சொல்லிக்காட்டு. அந்த WHO வழிகாட்டுதல் என்பது வந்து ட்ரீட்டிங், ட்ரேசிங் அண்ட் டெஸ்டிங் என்பது தான். ட்ரீட் பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணணும், ட்ரேஸ் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும். ஆனால் இந்த 3மே தமிழ்நாட்டில் வந்து நடக்கலை. அதுபோல் இந்தியாவில் நடக்கலை. இந்த கொரோனாவுடைய இந்த ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி கொண்டு சமூக பரவலாக மாறாமல் தடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு. ஆனால் மத்திய அரசு என்ன செய்தது? இப்போ தான் வரணும். தமிழ்நாட்டில் எது செய்தாலும் ஒரு மத்திய அரசை பின்பற்றி தான் தமிழ்நாடு அரசு செய்தது. இந்த கடைசி ஊரடங்கை மட்டும்தான் மத்திய அரசு தளர்வு கொடுத்திருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வந்து அதை வந்து தளர்வு இல்லாமல் இப்பொழுது அமல்படுத்தி கொண்டிருக்கு. ஆனால் அதற்கு முன்பு வரையிலான அந்த 4 கட்ட ஊரடங்களும் மத்திய அரசு செய்தது என்ன? ஆரம்பத்தில் இது எங்கிருந்து துவங்கியது என்று சொன்னார்கள். அதான் நான் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொன்னேன். அது தபிலீக் மாநாட்டிலிருந்து தான் துவங்கியது என்று சொல்லி தவறான வழிகாட்டுதலை முதல்ல செய்ததே மிகப்பெரிய தவறு. அதையே அப்படியே ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி வந்து அந்த மாநாட்டிலிருந்து தான் துவங்கியது என்று சொன்னதும் தவறு. இப்படி எங்கு நாம் செல்ல வேண்டுமோ அங்கு செல்லாத ரீதியில் ஒரு ஏற்கனவே காயம்பட்டு போய் பாதிக்கப்பட்டிருப்பவர்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவது, சுரண்டுவது என்பது எந்த வகையிலும் சரியல்ல. இதை ஒரு அரசே செய்திருக்கக்கூடாது. நான் அதை தான் சொல்கிறேன். உலகம் முழுவதும் கரோனா என்பது நோயாக பார்க்கப்பட்டது, இந்தியாவில் மட்டும்தான் அது பாயாக பார்க்கப்பட்டது என்று சமூக வலைதளங்கள் எழுதினாங்க. இது வந்து தவறு. நான் இதை மட்டும் சொல்லலை. இந்த தடுப்பு காலங்களில், இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் எத்தனையோ நடவடிக்கைகளை செய்திருக்கலாம். இந்த அளவுக்கு தமிழ்நாடு போயிருக்க வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுத்துருக்கோம். அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துங்க, எல்லாருடைய ஒத்துழைப்பையும் பெறுங்கள் என்று சொல்கிறோம். ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட, நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா என்ன, அவர்கள் எல்லாமே டாக்டர்களா என்று கேட்கின்றார். நான் கேட்குறேன், அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கு போய் படித்த டாக்டர்? எனவே ஒத்துழைப்பை பெறுவது என்பது வேறு, அரசாங்கம் ஊரடங்கை நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு. ஊரடங்கை நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம், ஆனால் அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்படுது. ஊரடங்கை நாம் நடைமுறைப்படுத்தி எல்லாரும் வீட்டில் உட்காந்துருக்கோம், போராட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அவர்கள் EIA 2020 அமல்படுத்துகிறாங்க, NEP-னுடைய 2020 அமல்படுத்துகிறாங்க, CRPC-யில் மிகப்பெரிய திருத்தங்களை கொண்டுறாங்க. பாராளுமன்றமும் சட்டமன்றமும் இல்லாத நிலையில் முதல்வரும் அதே போல் வந்து பாரத பிரதமரும் இணைந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற அடிப்படை கட்டமைப்புல செய்கின்ற மிகப்பெரிய மாற்றங்கள் கொரோனாவை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. பாரதிய ஜனதா அப்படிதான் இருக்கும். மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்துது? அவர்கள் அங்க குதிரை பேர் நடத்திட்டு இருந்தாங்க. அங்க வந்து அங்க இருந்த அதோடைய அந்த கொரோனா தடுப்பு அதிகாரியான உள்துறை செயலாளர் பல்தேவ் சிங்குக்கு அங்க வந்து அவருக்கு கொரோனா வந்ததுங்கிற செய்திகளை பார்த்தோம். எனவே இந்தியா லேட்டாக விழித்து கொண்டது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ரஷ்யா மாதிரி எல்லைகளை டிசம்பர் மாதமே மூடி இருந்தால் இந்தியாவுக்கு கொரோனாங்கிற பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்தியா அப்பொழுதெல்லாம் செய்து கொண்டிருந்த மத்திய அரசு வேறு கவனத்தை திசை திருப்பிட்டிருந்து மார்ச் மாதம் 22ஆம் தேதி முடித்து அதுக்கப்புறமும் கூட மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தது. ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இல்லை. டிசம்பரே நீங்கள் சொல்கிறீங்க, நமக்கு பிப்ரவரிக்கு ஸ்டார்டிங்கில் தான் வந்து கேரளாவில் ஸ்டார்ட் ஆச்சு கொரோனா. முதல்ல ஒருத்தருக்கு வந்தது, அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பயம் அறிந்து அதற்கு பிறகு பிரதமர் சொல்லி 21 நாள் லாக்டவுன். நம்ம டிசம்பர்லேயே விழித்திருக்கணும், அந்த தகவல் வந்து இந்திய அரசுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றீங்களா? எப்படி? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. நான் கேட்குறேன், அதே டைமில் அதே காலத்தில் தான் யூஹான்லேருந்து பரவுகின்ற அந்த வைரஸ் இந்தியாவிற்கும் சைனாவுக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு. பக்கத்து நாடுகள், அண்டை நாடுகள். அப்போ அங்கேருந்து நிறைய பயணிகள் வர்றாங்க. வெளிநாட்டு விமான நிலையங்களை மூடிட்டா போதுமே. தன்னுடைய எல்லைகளை எல்லாம் ரஷ்யா மூடி தன்னை தற்காத்து கொண்டது. அதற்கு கிடைக்கின்ற தகவல் ஏன் இந்தியாவிற்கு வந்து கிடைக்கல? எத்தனை உளவு நிறுவனங்களை வச்சிருக்கிறீங்க, ரா வச்சிருக்கிறீங்க, ஐபி வச்சிருக்கிறீங்க, எத்தனையோ நிறுவனங்களை வச்சிருக்கிறீங்க. உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே தான் இருந்தது. ஆனால் அப்பொழுதெல்லாம் இந்தியா வந்து விட்டு எல்லைகளை திறந்து விட்டதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பரவல். இன்னைக்கு மற்ற நாடுகளை விட இந்தியா வந்து உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிற அளவுக்கு இந்த கொரோனா லாக்டவுனை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்ன்றாரு பிரதமர். கொரோனா லாக்டவுனில் மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, அதுதான் எடுத்துக்காட்டு. அரசாங்கம் கொரோனா லாக்டவுனில் என்ன செய்தது? அது இதுவரைக்கும் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய நடவடிக்கையில் ஒன்றையுமே அது பின்பற்றலையே. நான் கேட்குறேன், அப்படி பாராட்டப்பட்டிருந்தால் பாராட்டப்பட வேண்டியது சீனாவுடைய ஊகான். அங்கே தான் தூங்கியது. சீனாவுடைய ஊகான் வந்து 1 அல்லது 2 மாதத்தில் 70 நாட்களுக்குள்ளால் அது மீண்டும் வந்து சாதாரண நிலைக்கு வந்துருச்சுது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்தியா வந்து வர முடியலையே. காரணம் என்ன? இன்றைக்கும் அந்த அச்சத்திலான இருக்கிறோம். எனவே கொரோனா என்கின்ற வைரஸை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கம் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை செய்வதை விட தன்னுடைய எதிரிகளை வேட்டையாடுகின்ற நடவடிக்கை, தன்னுடைய இந்துத்துவ செயல்பாடுகளை, நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளைத்தான் செய்தார்கள் என்பதை நான் புள்ளி விவரமாக நான் சொல்ல முடியும். இந்த சொல்ல வேண்டிய தேவை இந்த பேண்டமிக் பீரியட் இல்லைன்னா ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு அவங்க உடனடியாக ராமர் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடத்துகிற மாதிரி தான் பிளான் இருந்தது. அதன் அடிப்படையில் தானே இதை எடுக்க முடியும், நம்ம பார்க்க முடியும். கொரோனா காலத்தில் கூட ரொம்பவும் கட்டுப்பாடோடு அங்கே நடக்கப்பட்டிருக்கு. மேடையிலே 6 பேர் தான் உட்காந்துருக்காங்க. மொத்தமே 186 பேருக்கு தான் அங்கே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் இந்த ராமர் கோயிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவே நடந்திருக்குது. உண்மைதான். அதாவது அதில் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, எல்லா அரசுகளுக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். எந்த அரசுகளும் ஒரு கொள்கை இல்லாத அரசுகளாக, ஏதோ ஒரு கொள்கைகளாக, வலதுசாரிகளாக, இடதுசாரிகளாக, சமூக ஜனநாயகவாதிகளாக யாராவது இருக்கலாம். ஆனால் பேரிடர் காலத்திலாவது இந்த நடவடிக்கைகளை ஒதுக்கி வையுங்கள் என்று தான் வந்து ஒரு இந்திய குடிமகனாக நாங்கள் கேட்கின்றோம். என்ன கேட்குறோம்? எல்லா அரசுகளும் அப்படி தான். சைனா அரசு இல்லையா? அதற்கு ஒரு கொள்கை இல்லையா? ஆனால் பேரிடர் காலத்தில் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் நலனுக்காக அவர்கள் வந்து முயற்சி செய்கிறான். நான் கேட்கின்றேன், கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் வந்து கவனம் செலுத்த வேண்டிய தருணத்தில் இன்றைக்கு நாம் கொரோனாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோமா, NEP பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோமா, தமிழகத்தில் கொரோனாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோமா, மும்மொழி திட்டத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோமா, EAA பற்றி பேசிக் கொண்டிருக்கோம்? அதை பற்றி கேட்கவே முடியல. அப்போ மத்திய அரசு என்பது மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற அரசாகத்தானே இருக்கணும். அங்கே 180 பேர் வந்தாங்க, 6 பேர் மேடையில் இருந்தாங்கங்கிற செய்தி அல்ல, அது ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்ன, அதான் மிக முக்கியமான. இப்போ என்ன அவசியம் வந்துடுச்சு? ராமர் கோயிலை கட்டாவிட்டால் இந்தியாவில் மழை இல்லைன்னு சொல்லி ஒரு சூழல் இருந்துச்சுதா? அப்படி தான் உச்சநீதிமன்றம் 15ஆம் தேதிக்குள்ளாக கட்டி முடிக்க வேண்டும் என்று சொன்னதா? எல்லா நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் கூட திறக்க அப்படியே இருக்கட்டும். ஒருவேளை உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நாங்கள் செய்தோம் என்று சொன்னாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கலந்து கொள்வது என்பது எந்த சட்டத்தில் இருந்து இருக்குது? இல்லை, அது மாதிரி சட்டப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, பிரதமர் கலந்துக்கிறதுல அப்படின்றது தான் எல்லாருடைய வாதமாக. யார் எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? நான் சொல்கிறேன், 1958ல் சோமநாதர் கோயிலினுடைய புதுப்பித்தலின் பொழுது அன்றைய ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் நான் இந்த நிகழ்வுக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்போதைய அப்பழுக்கற்ற மதச்சார்பற்றவாதியான முன்னாள் பிரதமர் நேரு என்ன கடிதத்தில் எழுதுகிறாங்க, நீங்கள் ஒரு மதத்தினுடைய விழாவில் செல்லும் பொழுது, நேரு ஒன்றும் முஸ்லீம் கிடையாது, அவர் ஒன்றும் கிறிஸ்தவர் கிடையாது, அதே மதத்தை சேர்ந்தவர் தான் சொல்கிறார், நீங்கள் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு நிகழ்விற்கு நீங்கள் செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும். ஒரு அரசியலமைப்பு சட்டத்துடைய இந்துக்களுக்கும் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் அவர் தான் பிரதமர். இந்த நாட்டில் எல்லா மதத்தினருக்கும் அவர் தான், எல்லா மொழியினருக்கும், ஏன் நாத்திகர்களுக்கும் கூட அவர் தான் பிரதமர். ஆனால் அவர் ஒரு மதம் சார்ந்த விழாவில் கலந்து கொள்வது என்பது தவறு. ஒன்று. இரண்டாவது விஷயம், அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லி காட்டியது, பாபரி பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நிகழ்வு என்பது ஒரு சதி செயல், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கண்டுபிடிச்சிட்டு தான் ஆனாலும் அந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம் என்று சொல்ல நீதியரசர் சந்திரனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அது ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு. நான் கேட்கின்றேன், அது இடிக்கப்பட்டது தவறு என்று சொன்னால் அந்த குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்பட்டதற்கு பின்னால் தானே வந்து அதனுடைய நடவடிக்கை நடந்திருக்கணும். நீங்க ராமர் கோயிலை கட்டியதற்கு பின்னால் எங்க போய் யாரை போய் நீங்க தண்டிப்பீங்க? ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் மனமூந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்ப்பு இது, இந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பு பிளஸ் வந்து இந்த அயோத்தி ராமர் கோயில் கட்டணுன்ற தீர்ப்பை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்து கொண்டிருக்கும் போது இதை உங்களால் பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? அதுதான் இப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அது வெறும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொண்டது என்பது மட்டுமல்ல, அப்படி சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்தவரை அது வந்து ஒரு முஸ்லீம்களுடைய பிரச்சனை அல்ல. பாபரி பள்ளிவாசல் என்பது அது இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையினுடைய அடையாளம், ஜனநாயகத்தினுடைய அடையாளம். பட்ட பகலில் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி இடிக்கப்பட்டதா இல்லையா? அன்றைய தேசிய ஒருமைப்பாட்டு குழுவில் வந்து கல்யாண் சிங் சொன்னது என்ன, நாங்கள் வந்து கரசேவை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரியான இரும்பு ஆயுதங்களை கொண்டு அல்ல என்று சொல்லிதான் எங்கள் பட்டப்பேல இடிக்கப்பட்டது. எனவே அதனை மீட்டு தருவது என்பது இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை, அது முஸ்லீம்களுடைய கடமை இல்லை. எனவே முஸ்லீம்களுடைய உரிமையும் அவருடைய அனுமதியும் பெற்றுத்தான் கட்ட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இரண்டாவதாக, அன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அன்றைக்கு அந்த தீர்ப்பு வந்த உடனே காங்கிரஸ் அதனை எதிர்த்தது. அந்த தீர்ப்பு வந்து தவறான தீர்ப்பு என்று சொன்னது இந்தியாவினுடைய எல்லா சட்ட வல்லுநர்களும் சொல்லி காட்டினார்கள். இன்றைக்கு அது சகோதரத்துவத்தினுடைய அடையாளம் என்று சொல்லி நேருனுடைய வாரிசுகள் சொல்வது எந்த வகையிலான மதச்சார்பின்மை என்று எனக்கு தெரியல, அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கு எதிர்த்த காங்கிரஸினுடைய அதே அந்த அந்த நிலைப்பாடு இன்றைக்கு வந்து மாறி போயிடுச்சு. அதனால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்ட நீதித்துறையினுடைய வரலாறில் ஒரு கரைபடிந்த தீர்ப்பு என்பது ராமர் கோயிலுடைய பாபரி பள்ளிவாசலுடைய தீர்ப்பு என்று சொன்னால் அது எந்த தவறும் இல்லை. அதை தான் ராஜீவ் தவான்லேருந்து எல்லோரும் வந்து சொல்லி காட்டுகின்றால் அது கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு. எனவே அது வந்து ஒரு காயம்பட்ட சமூகத்தை நான் கேட்குறேன், ஒரு பிரதமர் காயம்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் ஏதோ ஒரு வகையில் அது பாதிக்கப்பட்டிருக்க சரியா தவறா என்பது ரெண்டாவது விஷயம். அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்துகின்ற விதத்தில் நான் அங்கே சென்று நான் தான் வந்து அடிக்கல் நாட்டுவேன் என்று சொல்லுவது ஒரு பிரதமருக்கான அழகா என்று தான் நான் கேட்கின்றேன். இந்தியாவினுடைய ரகசிய காப்பு பிரமாணத்தில் வாக்குறுதி செய்து கொண்ட ஒரு பிரதமர் இப்படி செய்யலாமா? மதச்சார்பற்ற நாட்டினுடைய பிரதமர் அப்படி செய்யலாமான்னு கேட்டால் அவர்களுக்கு மதச்சார்பின் மீது அவர்களுக்கு எந்த விருப்பம் இல்லை, அதனால் அவர் செய்துவிட்டார். ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர்கள் ஒரு கரைபடிந்த செயல்பாடுகளை செய்தவர், ஏற்கனவே குற்றவாளி என்பது வேறு விஷயம், இதை செய்திருக்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்பது இது வந்து ஒரு தேசிய அளவிலான அல்லது உலக அளவிலான இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அவமானமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நீதி என்பது பாபரி பள்ளி நிலம் 480 ஆண்டுகளாக அங்கே இருந்தது, அவர்களுக்கு வழங்கப்படுவது மட்டும்தான் நீதியை வழியே, மாறாக இது நடந்தது இது அல்ல. இது அல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி நேரு குடும்பத்தினுடைய மனநிலை பிரியங்கா காந்தி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு புறம் இருக்க. ஆனால் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் இந்த தீர்ப்பை மனமும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாருமே ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடக்கலனாலும், இந்த கொரோனா காலத்தில் இந்த மாதிரி ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா இப்போ நடக்கலனாலும் என்றோ ஒரு நாள் அது நடக்க தான் போகுது. ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் கூட போடுறீங்க, பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்துல அயோத்தி ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடக்குது, அங்கே அதை தடுத்து நிறுத்தணுன்ற மாதிரி ஒரு பதிவு போடுறீங்க. இப்போது தடுத்து நிறுத்தணுன்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டே அது வாதம் சரியா? இல்லை, அதான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாம் சொன்னது கூட அது வந்து மத்திய அரசு தான் தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிறோம். தடுத்து நிறுத்த வேண்டும், பாபரி பள்ளி நிலத்தில் ராமர் கோவிலை கட்டாத என்ற எங்களது கோரிக்கை இந்த அரசியலமைப்பு சாசனத்தில் அப்போ நீதிமன்றத்தின் தீர்ப்பு நாங்கள் அப்பொழுதே சொல்லி காட்டினோம். தீர்ப்பு என்பது அது நியாயமாக எந்த அடிப்படையில் தீர்ப்பு, நான் அதை தான் கேட்குறேன். பாபரி பள்ளிவாசல் இருந்த இடத்தை இடித்தது என்பது சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் கண்டுபிடித்ததா இல்லையா? அப்புறம் எப்படி அந்த நிலம் மட்டும் அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி என்ன கண்டுபிடிப்பு இருக்க முடியும்? நான் கேட்கின்ற என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வேண்டியதில்லை. இந்தியாவினுடைய எல்லா அரசியலமைப்பு நீதியரசர் சந்துருவை விட வேற ஒரு இவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லியிருக்க முடியுமா? அதே போல் அசோக் பானர்ஜி விட வேறு ஒரு சொல்லியிருக்க முடியுமா? எல்லோரும் சொல்கின்றார். மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி என்று நாங்கள் சொல்கின்றோம். எனவே நீதி நிலை பெற வேண்டும். நீதி நிலை பெற வேண்டியதற்கு ஒவ்வொருவரும் குரல் எழுப்ப வேண்டும். எங்களது குரல்கள் வேண்டுமானால் அது ஒரு கிணற்று தவளையினுடைய குரல்களாக உங்களது காதுகளுக்கு அதிகார பலம் மிக்க ஒரு மிருக பலத்தோடு இன்றைக்கு ஆட்சியில் அமைந்த மசூதி கட்ட நிலமும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். 5 ஏக்கர் நிலம் அவங்களுக்கு ஒதுக்குங்க கேட்டது, அந்த 5 ஏக்கர் நிலத்தை யார் கேட்டது? 5 ஏக்கர் நிலம் இல்லாமலாம் முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறார்கள். இது வந்து வெறும் நிலம் சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இது இல்லை. இது வந்து இது இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையினுடைய பிரச்சனை. இது வந்து அங்கே இதே மாதிரி நாளைக்கு வந்து எங்கும் போய் எந்த கோயிலையும் யாரும் இடிக்கலாம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அமைதி எங்கே நிலைக்கும்? நீங்கள் சட்ட ரீதியால பார்த்தாலும் சரி அதேபோல வேற எந்த கோணத்தில் பார்த்தாலும் அது வந்து நீதி அல்ல அநீதி என்று தெளிவாக இந்த நாட்டுடைய மனசாட்சி ஒலித்துக் கொண்டே இருக்கும். நான் அதை தான் எழுதி காட்டினேன். ஒரு நாள் வரும் அப்ப காலச்சக்கரம் சுழலும் அப்பொழுது நீதி வெல்லும். நீதியின் மீது எங்களுக்கு விருப்பம் இருக்கின்றது. இன்றைக்கல்ல ஏறத்தாழ எத்தனை 1949 இருந்து நாங்கள் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்துதா இருந்தோம். நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருவதற்கு முந்தைய நாள் கூட சொன்னோம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கணும். ஆனால் தீர்ப்பு என்பது நீதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அது நீதியாக அல்லாத நிலையில் ஒரு பக்க சார்பாக இருக்குமானால் அது தவறு என்று சொல்லி எல்லா சட்ட வல்லுநர்களும் கருதுனாங்க. அதுதான் உண்மை. நாட்டில் சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கிறதா பார்க்குறீங்க தற்போதைய சூழ்நிலையில்? எங்கே சகிப்புத்தன்மை இந்த நாட்டில் இருக்குது? அதாவது நாட்டு மக்களிடத்தில் ஒரு சகிப்புத்தன்மை இருக்குது. ஆனால் சகிப்புத்தன்மை என்பது இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்கள்ட்ட இருக்க வேண்டியது. ஒரு நாட்டினுடைய ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்து வருகின்ற அவர் பஞ்சாயத்தினுடைய உறுப்பினராக இருந்தாலும் சரி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தாலும் சரி அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு 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 கிலோ மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என்ற காரணம் காட்டி வைத்திருந்தாரா இல்லையா என்பது வேறு விஷயம். அவர் இறந்ததுக்கு பின்னால் அது ஆட்டுக்கறி என்பதாக அகலாக்கினுடைய அந்த கொலை வந்து சொல்லிடுச்சு. 50 பேரை அடித்து கொள்கின்றோம். எந்த வகையிலான நியாயம்? 3 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு 2 வந்து அடித்து காயப்படுத்தப்பட்டிருக்காலும் அவர் இறந்து போகலை, நல்ல வேலையாக. அப்போ 50 பேர் வந்து ஒரு மாட்டிறைச்சிக்காக மாட்டினுடைய தோலை உரித்ததற்காக தலித்துகள் வந்து அவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டில் எங்கே இருக்கின்றது? எனவே வந்து இந்த ஒரு சகிப்பின்மை என்று சொன்னால் சகிப்பின்மை என்று சொல்வதை விட அது கூட தொந்தரவுகளை சகித்து கொள்ள வேண்டும் என்று தான் சிலர் வந்து அர்த்தம் சொல்கிறாங்க. அது அல்ல, அது வந்து மாற்று கருத்துக்கு மதிப்பு வழங்குவது என்று. இதுதான் இந்த நாட்டினுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னா என்ன அர்த்தம்? வேற்றுமையில் ஒற்றுமை என்பது சகிப்பின்மை தான். ஆனால் சகிப்பின்மையினுடைய உலகத்தினுடைய ஆகச் சிறந்த உதாரணம் இன்றைக்கி வந்து சகிப்பற்ற தன்மையில் இன்றைக்கி மாறிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், நேருனுடைய காலத்தில் நேரு ஒரு நாள் அவர் மக்களோட சந்தித்து நடந்து கொண்டிருக்கிறார். இளைஞன் வர்றான், வந்து அவரிடத்தில் இந்த நாடு எனக்கு என்ன செய்தது என்று சொல்லி அவருடைய சட்டையை காலரை பிடிச்சி கேட்குறான். நீ இப்படி ஒரு நாட்டினுடைய பிரதமர் சட்டக்காலரை பிடிச்சி கேட்கின்ற ஒரு உரிமையை இந்த நாடு உனக்கு தந்திருக்கல, இதுதான் இந்த நாடு உனக்கு தந்தது என்று சொல்லி காட்டினார். இன்றைக்கி யாரிடத்தில் கேட்க முடிகின்றது? ஒரு மாரிதாசால் இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிர்வாக மாற்றத்தை வந்து உருவாக்க முடிகின்றது அல்லவா? இல்லாத ஒன்றை சொல்லி இந்த நாட்டில் ஒருவரை எதிரியாக்கி கொண்டு ஒரு சமூகத்தை எதிரியாக்கி கொண்டு அவர் ஏதோ அவருடைய பெயர் மட்டுமே அதற்கு காரணம் என்பது போல் இந்த நாட்டில் இல்லாத ஒரு சகிப்பின்மை இல்லாத சூழலுக்கு ஆட்சியாளர்கள் வருவது என்பது எந்த வகையில் நியாயம்? எனவே சகித்து கொள்ள யாருமே இன்றைக்கி வந்து தயாரில்லை. சாத்தாங்குளத்தினுடைய அந்த அடித்து படுகொலையும் அதைத்தான் நமக்கு வந்து சொல்லிக்கலாம். அப்போ நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு செய்திகளையும் நமக்கு பார்க்கும் பொழுது இந்த நாடு ஒரு சகிப்பற்ற தன்மையை நோக்கி, ஜனநாயகமற்ற தன்மையை நோக்கி, மதச்சார்பற்ற அந்த அற்ற தன்மையை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆபத்தான உதாரணங்கள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கு. இருந்தாலும் கூட நம்பிக்கை அளிக்கின்ற விதத்தில் இன்றைக்கு அந்த மதச்சார்பற்ற அந்த தன்மையை காப்பவர்களாகவும் இந்த மக்கள் தான் வந்திருக்கிறாங்க. எனவே மக்களிடத்தில் எந்த பாகுபாடும் இல்லை. அரசு தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்தால் போதும். அரசுக்கு மதம் என்பது இருக்கக்கூடாது என்பது தான் ஒரு மதச்சார்பற்ற நாட்டினுடைய அடிப்படையாக இருக்க முடியும். 2021 அதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலை இன்னும் 7 மாதங்களில் நம்ம சந்திக்க போகிறோம். எஸ்டிபிஐ கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது? நீங்களும் தேர்தல் களத்தில் போட்டியிட போகிறீங்களா? யாருடன் கூட்டணி சேரப்போகிறீர்களா அல்லது தனித்தே போட்டியிட போகிறீங்களா? இப்போ எல்லோரும் கொரோனா மூடில் இருக்கிறோம். எல்லோரும் இப்போ கொரோனாவிலிருந்து விடுபட்டால் போதும் என்று சொல்லி இன்றைக்கி கொரோனா மூடில் இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் தேர்தலை எதிர்கொண்டு தான் தீர வேண்டும். தேர்தலில் தான் இப்போ நம்ம அது வரக்கூடிய காலங்களில் அந்த தேர்தலுக்கான தெளிவான முடிவுகளை நம்ம வந்து எடுத்தாகும். முதல்வரே அழகாக சொல்லிட்டார், சேலத்தில் வரட்டுமே தேர்தல் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டார். தேர்தல் வரும்பொழுது நல்ல முடிவுகளை நாம் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டியிருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து மத்திய பாரதிய ஜனதா அரசினுடைய அந்த கொடுங்கோல் அந்த ஆட்சி அதனுடைய செயல்பாடுகளை தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொரு தமிழனும் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கின்றார். மாநில சுயாட்சி கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் பாஜகவினுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் அடுத்த அமைச்சரவையில் நாங்கள் வந்து பாஜக வந்து இடம்பெறும் என்பதாக சொல்லியிருக்கிறார். அதையும் நாங்கள் அவர்களை சட்டமன்றத்தின் பக்கமே அனுப்பவிடக்கூடாது என்பதையும் எங்களது இலக்காக்கி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற சிந்தனையோட தமிழ்நாடு எப்பொழுதும் வந்து மலர வேண்டும்ங்கிறதையும் எங்களுடைய இலக்காக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். தேர்தல் வரும்பொழுது நல்ல அற்புதமான முடிவுகளை நிச்சயமாக எடுப்போம். ஒன்று மட்டும் உறுதி, வரக்கூடிய 2021 தேர்தல் நடக்குமானால் அதிலிருந்து எங்களது கணக்குகளை தமிழ்நாட்டில் சட்டமன்ற கணக்குகளை நாங்கள் தொடங்குவோம் என்பது மட்டும் உறுதி. எல்முருகன் சொல்லியிருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஒரு மதம் சார்ந்தவர்களை நாங்கள் வந்து சட்டசபைக்கு உள்ளே விடமாட்டோம் அப்படின்ற பார்வை தான் இருக்குது. एसडीपी கட்சியும் ஒரு மதம் சார்ந்த கட்சியா தான் பார்க்கப்படுகிறது. அத நான் மதம் சார்ந்த கட்சின்னு நான் சொல்லல. மதவாதிகளை விட மாட்டோம்னு சொல்றோம். இங்க வந்து இந்த நாட்டுல இந்துவாகவோ முஸ்லிமாகவோ கிறிஸ்தவனாகவோ மதம் உள்ளவராகவோ மதமற்றவராகவோ வாழ்வதற்கு எந்த தடையும் இல்லை. அவர் ஆள்வதற்கும் எந்த தடையும் இல்லை. அவர் அரசியல் செய்வதற்கும் தடை இல்லை. நான் மதத்திற்கு எதிராக சொல்லல. மதவாதிகள் மதத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்துவதற்கு எதிராக நாங்கள் வந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். எஸ்டிபியை அப்படி சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு நீங்கள் பார்க்கணும். ஹெச் ராஜா சொல்வாராக இருக்கும் அல்லது எல் முருகன் சொல்வாராக இருக்கும். யாராவது இவர்கள் யாருக்கு எங்களது நல்ல பணிகள் பிடிக்கவில்லையோ அவர்கள் அதனை சொல்லுவாங்க. அந்த அரட்ரோசர்களுடைய அந்த பேச்சுக்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் வந்து பதில் சொல்லிட்டு போகணுங்கிற தேவையை வந்து அவசியம் இல்லை. எஸ்டிபிஐ எல்லா மக்களுக்குமாக எப்பொழுதும் மதத்தை ஒரு அடையாளமாக வைக்காமல் இந்துக்களுக்காகவும் முஸ்லீம்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பசியிலிருந்தும் பயத்திலிருந்தும் இந்த நாட்டு மக்களை விடுவிப்பதற்காக உழைக்கின்ற கட்சி. அதில் ஒரு இம்மி அளவு கூட நாங்கள் வந்து அதிலிருந்து நாங்கள் வந்து வெளிதர மாட்டோம், நகர மாட்டோம். மிக்க நன்றி திரு நல்லை முபாரக் சார். நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள், அதே போல் உங்களுடைய மக்கள் பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. வாழ்த்துக்கள். நிறைய உங்கள் நேரத்தை கொடுத்து பேசியமைக்கு நன்றி. மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நிச்சயமா நிச்சயமா. ஆதான் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.